திங்கட்கிழமை முதல் ஞாயிற்றுக்கிழமையிலான ஜூன் மாதம் 17ஆம் தேதி நினைக்கிறேன், ஜூன் மாதம் 17ஆம் தேதியிலிருந்து 23ஆம் தேதி வரையிலான திங்கள் முதல் ஞாயிற்றுக்கிழமை திங்கள் முதல் ஞாயிற்றுக்கிழமையிலான 12 ராசிகளுக்கான ராசி பலன்கள் என்னென்ன மாதிரி இருக்கும் அப்படின்றத பார்த்துடலாம். பொதுவான அமைப்பில் பார்த்தா இந்த வாரம் முழுவதுமே சந்திரன் வளர்பிறை சந்திரன் அமைப்பில் இருக்க எந்த ஒரு கிரகமும் கெட்டு போகாமல் பலவீனமாகாமல் ஒருவருக்கொருவர் நன்றாக சந்திர அதியோகத்தில் அந்த தடவை புதன் சுக்கரன் குரு போன்ற கிரகங்கள் அமைவது மிகப்பெரிய யோகம். ஆணி மூலம் என்கின்ற ஒரு பௌர்ணமி யோகம் இப்போது வரப்போகிறது. ஆகவே இந்த வாரம் மிகப்பெரிய வகுப்பில் மிகப்பெரிய இதில் இந்த வாரம் வந்து பெரிய அளவில் வந்து மைனஸ் என்கின்ற சொல்லப்படக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக எந்த ராசிக்காரர்களுக்குமே கிடைக்காது. 12 ராசிக்காரர்களில் அதிகமாக கஷ்டப்படக்கூடிய அமைப்புகள் அல்லது ஒரு மாதிரியான அமைப்புனா ராகு சனியோடு கிரகங்கள் ஒட்டுமொத்தமாக சேர்ந்து பலவீனமாகின்ற நிலைமையில தான் தசாபக்தி அமைப்புகளும் சோதனையாக இருக்கக்கூடியவர்கள் கடுமையான கஷ்டத்தை அனுபவிப்பாங்க. இந்த தடவை அப்படி ஒன்றும் பெரிய அமைப்பில் இல்லை, கிரகங்கள் கொஞ்சம் பரவலான அமைப்பில் சனியோடு ராகுவோடு இணையாமல் சந்திரன் வளர்பிறை அமைப்பில் இருக்க ஒரு நல்ல அமைப்பில் தான் இருக்கிறார். அதனால் 12 ராசிக்காரர்களுக்குமே மொத்தமாக ஒரு நல்ல பலன்கள் கண்டிப்பாக இருக்கும். இருந்தாலும் தனித்தனியான பலன்களை கண்டிப்பாக பார்த்துடலாம். முதல்ல மேஷம். மேஷராசிக்காரர்களுக்கு சந்திரன் 7ஆம் இடம், 8ஆம் இடம், 9ஆம் இடம், அதாவது வாரத்தின் நடுப்பகுதியில் சந்திராஷ்டமம் ஆரம்பிக்குது. வாரத்தின் ஆரம்பமே கொஞ்சம் அமர்க்கலமாக இருக்கிறது. ஞாயிறு திங்கள், இந்த ஞாயிறு திங்கள் செவ்வாய் இந்த 3 நாட்களும் ரொம்ப பெரிய அளவில் நல்லாவே இருக்கும் மேஷராசிக்காரர்களுக்கு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாரத்திலேயே வளர்பிறை சந்திரனாகி அப்படியே திங்கள் செவ்வாய் போன்ற நாட்களில் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்திலிருந்து சந்திரன் அப்படியே வலுத்து ராசியை பார்த்து கொண்டிருக்கிறார். சந்திரமங்கல யோகம்னு சொல்லுவோம். இந்த சந்திரமங்கல யோகம் இப்போது அப்படியே மேஷராசிக்காரர்களுக்கு மிக பிரமாதமான அமைப்புகள் இருக்குது. ஆக மனம் சற்று இந்த வாரம் முழுவதுமே உற்சாகமாக இருந்து எதையும் சிந்திக்கக்கூடிய ஒரு திறன், அதாவது சரியாக முடிவெடுக்கக்கூடிய ஒரு தைரியம் திறன் போன்றவைகள் இப்போது இருக்கக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக இந்த வாரத்தில் மேஷராசிக்காரர்களுக்கு உண்டு. சாதனை செய்யக்கூடிய அமைப்பு இப்போது மேஷராசிக்காரர்களுக்கு இருக்குது. எந்த விதமான அமைப்பும் உங்களுடைய வயதிற்கேற்றார் போல இளைஞர்களாக இருக்கட்டும் பெரியவர்களாக இருக்கட்டும் அனைவருக்குமே என்னென்ன தேவையோ அவரவருடைய வயதிற்கு தேவையான அளவிற்கு மிகப்பெரிய கஷ்டங்கள் எதுவும் இல்லாமல் நல்ல விதமாக அமையக்கூடிய தன்மை நிச்சயமாக உண்டு. 11ஆம் இடத்தில் சனி இருக்க, 2ஆம் இடத்தில் குரு இருந்து, சந்திர அதியோகத்தில் வளர்பிறை அமைப்பில் குரு புதன் சுக்கரன் எல்லாமே அமைந்து, 3ஆம் இடத்தில் புதனும் சுக்கரனும் அமைகிறது, முயற்சிகள் அத்தனையும் பலிக்கக்கூடிய தன்மை. தாய்மாமன் வகையரால் இதுவரைக்குமே வந்து ஏதாவது கெடுதல்கள் சாதகமற்ற தன்மைகள் ஒரு மாதிரி சண்டை சச்சரவுகள் இருந்தவர்களுக்கு அதற்கான நிவர்த்திகள் கிடைக்கக்கூடிய தன்மை, குறிப்பாக இளைஞர்களுக்கு மாமன் பெண்ணு அத்தை பெண்ணு போன்றவர்களுக்கு மணப்பதற்கு, அதாவது அத்தை பையன் மாம பையன் ஆணுக்கும் பெண்ணுக்கும் சேர்த்து சொல்லலாம், உறவுக்கார பையனை பெண்ணை திருமணம் செய்ய மறுப்புகள் இருந்தவர்கள் அனைவருக்குமே பெற்றோர்களிடம் அல்லது சம்பந்தப்பட்டவர்களிடம் ஒரு நிலையில் சம்மதம் கிடைக்கக்கூடிய தன்மை, இளைஞர்களுக்கு மிகப்பெரிய சந்தோஷம் இருக்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக உண்டு. 8ஆம் இடத்தில் சந்திராஷ்டமம் என்ற மேஷராசிக்காரர்களுக்கு, குறிப்பாக மேஷராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் புதன்கிழமை காலையில் 11:05 இருந்து வெள்ளிக்கிழமை சாயந்தரம் 6:18 வரைக்கும் இந்த வாரம் சந்திராஷ்டமம் மேஷராசிக்காரர்களுக்கு இருக்குது. ஆனாலும் இந்த சந்திராஷ்டமம் பெரிய கஷ்டத்தை தராதுங்க, சாதகமற்ற தன்மைகள் கண்டிப்பாக நடக்காது. சந்திராஷ்டிரமத்திலேயும் சுப சந்திராஷ்டிரமம் பாப சந்திராஷ்டிரமம்னு பிரிவுகள் இருக்கின்றன. பொத்தாம் பொதுவாக சந்திராஷ்டிரமம் நல்லா இருக்காது அப்படின்ட்டு போகிற ஆள் கிடையாதுண்ணா. சந்திராஷ்டிரமம் இந்த தடவை ஆணி மாதத்திற்கு ஆணி மூலத்திற்கு, அதாவது பௌர்ணமிக்கு முதல் நாள் நடக்க இருக்கிறதுனாலையும் குருவின் பார்வையில் நடக்கிறதுனாலையும் அப்படி ஒன்றும் பெரிய கஷ்டங்கள்லாம் வராதுங்க. நல்ல சந்திராஷ்டிரமமாகவே இருக்கும். பணம் வரக்கூடிய வாரமாகத்தான் இந்த வாரம் அமைந்திருக்கிறது. சுருக்கமாக சொன்னாலே மேஷராசிக்காரர்களுக்கு வயதிற்கு ஏற்ற வகையில் நல்ல பலன்கள் நடக்கக்கூடிய தன்மை, 3ஆம் அதிபதி வலுத்திருப்பதால் முயற்சிகள் கிடைக்கக்கூடிய தன்மை, 2ஆம் இடத்தில் குரு பகவான் வலுத்திருக்கிறதுனால பணம் போன்ற சம்பந்தப்பட்ட பணம் சார்ந்த விஷயங்களில், அதாவது வேலையில் தொழிலில் விவசாயத்தில் வியாபாரத்தில் இதுவரைக்கும் இல்லாத அளவிற்கு ஒரு நிலையில் பணம் எங்கிருந்து வரக்கூடிய அமைப்புகள், பணத்தால் வர இருந்த வரைக்கும் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் விலகக்கூடிய ஒரு நல்ல வாரமாகவே இந்த வாரம் அமைஞ்சிருக்கு. எனதான் சந்திராஷ்டிரமம் நல்லா இருக்கனாலும் அந்த சந்திராஷ்டிரமத்தில் கொஞ்சம் குழப்பங்கள்லாம் இருக்கும் இல்லையா, அதனால் நான் சொன்ன அந்த 2 நாள் மட்டும்
புதன்கிழமை காலையில் 11 மணியிலிருந்து வெள்ளிக்கிழமை சாயந்தரம் 6 மணி 18 நிமிஷம் வரைக்குமே கொஞ்சம் எதுக்கும் ஒரு நிதானமான முடிவுகள் எடுக்கக்கூடிய, ஒரு எதிரையும் அவசரப்படாமல் வாய்விட்டு எதையும் பேசிடாமல் மற்றவங்களை திட்டிடாமல் இருக்கக்கூடிய பொறுமைகள் இருக்கக்கூடிய தேவைப்படுகின்ற ஒரு நிதானமான இருக்கக்கூடிய நாளாக வாரமாக இந்த வாரங்கள் இந்த வாரம் அமையும். ஆகவே பெரிய அளவில் கஷ்டங்கள் எதுவும் இல்லாத ஒரு நல்ல நிலையில் காசு பணம் வரக்கூடிய வாரமாகவே அமைந்திருக்கிறது மேஷராசிக்காரர்கள் எல்லோருக்குமே வரப்போகின்ற இந்த வாரம். ரிஷபம், ரிஷபராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய நல்லவைகள் நடக்கக்கூடிய தன்மைகள் இப்போது உண்டு. இந்த வாரத்தின் மிக ஒரு எல்லா அமைப்புலையுமே பார்த்தீங்கன்னா இந்த வாரம் முழுவதுமே உங்களுடைய ராசிநாதன் சொல்லப்படக்கூடிய சுக்கிரன் மிக வலுவாக இருக்கிறார். ராசிநாதன் சுக்கிரன் வலுவாக ரெண்டாம் இடத்துல போய் ரெண்டாம் அதிபதியோடு இருக்கக்கூடிய தன்மைகள் மிகப்பெரிய ஒரு யோக பலனை கொடுக்கக்கூடிய நிலை. என்னன்னு பார்த்தீங்கன்னா புதனும் சுக்கிரனும் இப்போ சேர்ந்திருக்கிறாங்க. உங்கள் ராசிக்கு 3 கிரகங்கள் யோகர்கள். சுக்கிரனும் புதனும் சனியும் மூவருமே நன்றாக ஆட்சி உச்சம் நட்பு போன்ற நிலைமைகள் இருப்பது கொடுத்து வைத்த ஒரு அமைப்பு. ராசியில் குரு பகவான் சுபத்துவமாக இருக்கிறது நல்ல ஒரு அமைப்பு. ஆகவே தொட்டது துளங்கக்கூடிய நல்ல ஒரு அமைப்பாக இந்த அமைப்பு இருக்கும். இந்த வாரத்திலே சந்திராஷ்டிரமம் வேறு வருதுங்களே, வார கடைசியில் பார்த்தா வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை சந்திராஷ்டிரமம். வெள்ளிக்கிழமை சாயந்தரம் தான் ஆரம்பிக்குது. சாயந்தரம் வெள்ளிக்கிழமை 6 மணி 18 நிமிஷத்துலேருந்து சனிக்கிழமை முழுக்க சந்திராஷ்டிரமம், ஞாயிற்றுக்கிழமை ரைட்டு 10 மணி 48 நிமிஷம் வரைக்கும் சந்திராஷ்டிரமம். ஆனாலும் சந்திராஷ்டிரமம் இப்போது மிகப்பெரிய அளவில் இருக்குது. அதாவது பௌர்ணமியை நோக்கி போய்கொண்டிருக்கின்ற அமைப்பில் சந்திரன் குருவின் வீட்டில் இருக்கு. எப்போவுமே உங்களுக்கு சந்திரன் குருவின் வீட்டில் தான் சந்திராஷ்டிரமம் இருக்கும். ஆனாலும் ஒளிபுரிஞ்சிய சந்திரனாக ஆணி மூலம் என்று சொல்லப்படக்கூடிய பௌர்ணமி சந்திரனாக இருக்கிறார். வருஷத்தில் ஒரு தடவை தான் சந்திராஷ்டிரமம் பௌர்ணமி சந்திராஷ்டிரமமாக வரும். அப்படிப்பட்ட ஒரு நல்ல நிலைமையில் சந்திராஷ்டிரமம் வர்றதுனால சந்திராஷ்டிரமத்தில் கெடுதலாம் நடக்காதுங்க. அதற்கு மாறாக பௌர்ணமி சந்திரனாக இருக்கிறதுனால புதிய முயற்சிகள் பலிக்கக்கூடிய தன்மை, பணவரவு இருக்கக்கூடிய தன்மை, புதிய அறிமுகங்கள் கிடைக்கக்கூடிய தன்மை. எட்டாம் இடத்தில் இருக்கின்ற பௌர்ணமி சந்திரனால் எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் அந்த வெள்ளிக்கிழமை நைட்டு சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாளாக இருந்தாலும் பணவரவு வரக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக உண்டு. ஐயா, வார இறுதியில் சனி ஞாயிறு பற்றி சொல்லிட்டீங்க. வாரத்தின் ஆரம்பத்தில் ஒரு 5 நாட்கள் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறதுனால கடந்த காலங்களில் தோற்று போனதாக உணர்ந்த அத்தனை அமைப்புகளையும் இப்போது நீங்கள் ஜெயிக்க முடியும் என்பது ஒரு கண்கூடாக தெரியக்கூடிய ஒன்று. ரிஷபராசிக்காரங்களுக்கு கஷ்டங்கள்லாம் இல்லைங்க. சந்திர அதியோகமும் புதனுடைய சுபத்துவமும் சனியுடைய 10ஆம் இட இருக்கையும் இன்னும் சில மாதங்களுக்கு கடந்த அமைப்புகளில் கஷ்டப்பட்டீங்க இல்லையா, ஒரு 4-5 மாதம் முன்னாடி நல்லா இல்லை, அந்த நல்லா இல்லாத தன்மைகள் அத்தனையும் அப்படியே நன்றாக இருப்பதற்கான அத்தனை முயற்சிகளையும் அவரவருடைய வயதிற்கேற்றாற்போல செய்யக்கூடிய ஒரு நல்ல வாரமாகவே இந்த வாரம் அமைஞ்சிருக்கு. குறிப்பாக பெண்களுக்கு இது ரொம்ப சிறப்பான ஒன்றாக இருக்கும். கணவன், குழந்தைகள் அல்லது காதலன், காதல் உறவுகள் இதெல்லாமே கசந்து போயிருந்தவர்கள், வீட்டுக்காரர் சொல் பேச்சு கேட்க மாட்டேன்றாங்க, குழந்தைகளும் பேச்சை கேட்க மாட்டேங்குது, இந்த மாதிரியான எண்ணங்கள் இருந்த பெண்கள் அனைவருக்குமே மிகப்பெரிய நல்ல மாற்றங்கள் உண்டு. அதைவிட மேலாக இளம் பெண்கள் வேலை தேடி, தங்களுடைய பொருத்தமான வேலை தேடி அமையக்கூடிய பெண்கள், அலையக்கூடிய பெண்களுக்கு பொருத்தமான வேலை இந்த வாரத்திலேயே. இந்த வாரத்தில் ஓய்வு நாளில் இருக்கக்கூடிய சனி ஞாயிறை தவிர மற்ற வேலை நாட்களில் வெள்ளிக்கிழமைக்குள்ளேயே நல்ல வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பு. சம்பளம் இல்லாதவர்கள், பதவி உயர்வு கிடைக்கக்கூடியவர்கள், வருமானம் போதிய வருமானம் இல்லைன்னு கஷ்டப்படக்கூடியவர்கள், மனசுக்கு பிடிச்ச நல்லவைகள் நடக்கக்கூடியல அப்படின்ற ஒரு விஷயத்தில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாருக்குமே கடந்த 4 மாதங்களாக உங்களுடைய யோகர்கள் என்று சொல்லப்படக்கூடிய சுக்கிரனும் புதனும் பலவீனம் ஆகியிருந்த காரணத்தினால் பாதிக்கப்பட்டிருந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் ஓஹோன்னு இருக்கும். குறிப்பாக ஒன்று சொல்லிடுறேன், எதை நினைச்சாலும் இதை சாதிக்கப்படக்கூடிய தன்மைகள். வளர்பிறை சந்திரனாக அவர் வந்து 6, 7, 8 இடங்களோடு தொடர்பு கொண்டு போகுது. 6, 7, 8 இடங்களில் 6, 7, 2 இடங்களும் வலுவான இடங்கள். 8ஆம் இடத்துல சந்திரன் இருக்கிறார். ஒரு வாரத்தின் இயக்கம் என்பது சீக்கிர கிரகம் என்று சொல்லப்படக்கூடிய 2 நாட்களில் மாறக்கூடிய சந்திரனை பொறுத்தும் அமையும். அப்போ 6, 7, 8 இடங்களில் அவர் சேதமின்றி நல்ல விதமாக இருக்கக்கூடிய இந்த தன்மையால் ரிஷபராசிக்காரர்களுக்கு தொட்டது துலங்கும், மனசில் கேட்டது கிடைக்கும், முயற்சிகள் அத்தனையும் பலிக்கக்கூடிய நல்ல வாரம் இந்த வாரம். மிதுனம், மிதுனராசிக்காரர்களுக்கு ஆகா ஓஹோன்னு சொல்லிடுவேன். இந்த வாரம் முழுக்க உங்களுடைய சந்திரன், உங்களுடைய ராசிநாதன் புதன் சந்திர அதியோகத்திலையும் அதுலேயும் இதுலேயும் பிரமாதமாக இருக்கிறார். எவ்வளோ மிதுனராசிக்காரங்க கஷ்டப்பட்டீங்களோ அவ்வளோ நல்லா இருக்க போகிறீங்க. ஒரு 5% பேருக்கு தான் கோட்சார ரீதியாக சில விஷயங்கள் இருக்கும். அப்போ கூட கடந்த காலத்தில் இருந்த மன அழுத்தம் இருக்காது. 2022 மிதுனராசிக்காரர்களுக்கு தூக்கமே இல்லை, குறிப்பாக திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு. 2023 புனர்பூச நட்சத்திரத்திற்கு நல்லா இல்லை. அதெல்லாம் இப்போ சரியாக தானே போச்சு, கிட்டத்தட்ட கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா தானே இருக்கிறீங்க. இந்த கிட்டத்தட்ட நல்லா இருக்கிறது கூட இப்போ இன்னும் அதிகமாக நல்லா இருக்கக்கூடிய தன்மை இந்த வாரத்திலிருந்தே அமைதுங்க. பௌர்ணமி சந்திரன் 7ஆம் இடத்திலிருந்து ராசியை பார்க்கிறார். வாரத்தின் ஆரம்பத்திலேயே 5, 6, 7ஆம் இடங்களில் சந்திரன் இருப்பதும்
ராசியிலேயே ராசிநாதன் புதன் வலுத்திருப்பதும் என்னைக்கோ ஒரு முறை மட்டுமே வரக்கூடிய ஒரு நல்ல யோக நிகழ்வு. என்னைக்கோ ஒரு முறை தான் வரும். வருஷத்தில் ஒரு முறை தானே, ஒரு 10 மாதத்துக்கு ஒரு முறை தானே ராசிநாதன் ராசியிலே இருப்பார். இந்த இடம் சுக்கரனோடையும் சேர்ந்துருக்கிறாரு. அந்த சுக்கரனோடு சேர்ந்துருக்கிறதுலையும் பௌர்ணமி சந்திரனுடைய பார்வையில் அதியோகத்தில் இருக்கிறது. என்ன ஐயா நடக்கும்? இந்த வாரம் முழுக்க உற்சாகமாக இருப்பீங்க. யாரும் உங்கள் கிட்ட வர முடியாது. வந்த எவர் ஒருத்தர் உங்களுடைய கெட்ட எண்ணத்தோடு உங்களை அணுகுகிறாரோ அவர்கள் எல்லாத்தையும் அப்படியே தூக்கி போடுற அளவுக்கு ஒரு மன தைரியம் வரக்கூடிய தன்மை. மேலதிகாரியோடு அலுவலகத்தில் நிம்மதி இல்லாதவங்க, தொழிலில் நிம்மதி இல்லாதவங்க, காசு பணத்தில் கஷ்டத்தில் இருக்கிறவங்க, வாடகை கொடுக்க முடியல, அது பண்ண முடியல, இது பண்ண முடியல, இதை பார்க்க முடியல, அதை பார்க்க முடியல, எண்ணங்கள் சரியாக நிறைவேறலை, வயதானவர்களுக்கு குழந்தைகள், பேரன் பேத்திகள், இது மாதிரியான அத்தனை விஷயங்கள், குடும்பத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் எல்லாமே இப்போது மிதுனராசிக்காரங்களுக்கு சரியாக போகுங்க. ஒரு பௌர்ணமி சந்திரன் ராசியை பார்ப்பது, ராசிநாதனை பார்ப்பது, ராசிநாதன் ஏற்கனவே சுகத்துவமாக இருப்பது. ஐயா வருஷத்தில் இந்த ஒரு வாரம் ரொம்ப ஸ்பெஷலான வாரம். எப்பாவது தான் எல்லா நிலைமைகள்லையும் சரியான அமைப்புகள் கண்டிப்பாக வரும். ஒரு 3-4 மாதத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிநாதன் புதன் ராகுவோடு சேர்ந்திருக்கும் போது, சனியோடு சேர்ந்திருக்கும் போது, செவ்வாயோடு சேர்ந்திருக்கும் போது நீங்கள் நல்லா இல்லை. அந்த 4 மாதமும் கடுமையான மன உளைச்சல் இருந்தீங்க இல்லையா? பிப்ரவரி மார்ச்னு கூட நினைக்கிறேன், அதாவது ஜனவரி பிப்ரவரி மார்ச் டிசம்பர்லேருந்தே உங்களுக்கு சோதனைகள் ஆரம்பிச்சிருச்சு. அதெல்லாம் அப்படியே நீங்கக்கூடிய, எதையும் சாதிக்கக்கூடிய, எல்லாத்தையும் இவ்வளோ தூரம் நல்லா பலன் சொல்கிறல்ல, நீங்கள் என்ன பண்ணணும், உங்களுடைய முயற்சிகள் சரியாக இருக்கணும். உங்களுடைய எண்ணங்கள் அத்தனையும் அப்படியே ஒரு கூறாக, ஒரு இலக்கு நோக்கிய பயணமாக இருக்கக்கூடிய இளைய பருவத்தினர் எல்லாருக்குமே நல்லாயிருக்கும். எந்த முறையில் நல்லாயிருக்கும்? புதனுடைய இணைய வழி. இப்போ நீங்கள் இப்போ முயற்சி பண்ணிகிட்டு இருக்கிறீங்களே, இன்ஸ்டாகிராமு, ஃபேஸ்புக்கு, நெட்டு, யூடியூப்பு, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சக்ஸஸ் கிடைக்கும். படிப்பறிவின் மூலமாக, கம்ப்யூட்டரின் மூலமாக, கணிதத்தின் மூலமாக, கணக்கு வழக்கின் மூலமாக, பச்சை நிறத்தின் மூலமாக, உங்களுடைய அறிவின் புத்திசாலித்தனத்தின் மூலமாக உங்களை நீங்களே நிரூபிக்கக்கூடிய நல்ல வாரம் மிதுனராசிக்காரர்கள் அனைவருக்கும். எதை செய்தாலும், நேர்மையான எதை செய்தாலும் தோற்று போகாத வெற்றி மட்டுமே கிடைக்கக்கூடிய அற்புதமான வாரம் மிதுனராசிக்காரங்கள் எல்லாருக்குமே. சந்திர அதியோகம் மிகப்பெரிய அளவில் இருக்கும். கஷ்டப்படுறவங்க எல்லாருக்குமே நல்லாயிருக்கும். தயவுசெய்து முயற்சிகளை மட்டும் பண்ணுங்க. கடகம், கடகராசிக்காரர்களுக்கும் பரவாயில்லைங்க, அப்படி ஒன்றும் பெரிய அஷ்டமச்சனையுடைய தாக்கங்கள் தெரியாத ஒரு நல்ல வாரமாக தான் இந்த வாரம் இருக்குது. வாரத்தின் ஆரம்பத்திலேயே 4வது இடத்துல சந்திரன் இருக்கிறார். உங்களுடைய ராசிநாதன் 4, 5, 6 இடங்களில் இருப்பார். இந்த 4, 5, 6 இடங்களில் பார்த்தீங்கன்னா 4வது இடத்துலையும் ஒரு குருவின் பார்வை வந்து பெரும்பாலான நாட்கள் ஒரு பௌர்ணமி அமைப்பில் இருக்குது. பொதுவாகவே சந்திரன் 6, 10, 11, 7, 1 ஆகிய இடங்களில் இருக்கும்போது நல்ல பலன்களை செய்வார். இந்த வாரம் பெரிய சோதனைகள் இருக்காது. ஆனால் பூச நட்சத்திரக்காரங்க, ஆயுள நட்சத்திரக்காரங்க கொஞ்சம் அஷ்டமச்சனையின் தாக்கத்தின் காரணமாக வாழ்வா சாவா என்கின்ற அமைப்புகள்லாம் இருக்கிறீங்க. போன வருஷம் பூச நட்சத்திரம் அந்த பாருங்க, ஜனவரி மாதத்துக்கு முன்னாடி பார்த்தா பூச நட்சத்திரமாக ஜாதகம் பார்க்க வந்துக்கிட்டு இருந்தது. இப்போ ஜனவரி மாதத்துலேருந்து பார்த்தீங்கன்னா ஆயுள்ய நட்சத்திரமாக ஜாதகம் பார்க்க வந்துக்கிட்டு இருக்கு. அஷ்டமச்சனியின் தாக்கத்தில் எல்லாருமே கொஞ்சம் ஒரு தலைகீழ் மாற்றத்தை அடைஞ்சிட்டு இருக்கிறீங்க. அவங்க எல்லாருக்கும் கொஞ்சம் ஒரு நல்ல அமைப்புகள் உண்டுங்க. 12வது இடம் சுகத்துவமாக இருக்கிறது. 12வது இடத்துல புதன் சுக்கரன் இருக்க, லாபத்தில் குரு இருக்கிறது வந்து வெளிநாடு, வெளிமாநிலம் போன்ற இடங்களுக்கு போகணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறவங்க, அடிக்கடி அலைஞ்சு கொண்டு இருக்கின்ற வேலையை பார்க்குறவங்க, ஓடிக்கிட்டே இருக்கிற 2-வீலரில் ஒரு டெலிவரி பண்ணுறது, 2-வீலர் சம்மந்தப்பட்டது, கார் ஓட்டுறவங்க, பைக் ஓட்டுறவங்க, ஆட்டோ ரிக்ஷா ஓட்டுறவங்க, லாரி, கார், பஸ் இந்த மாதிரியான இயங்கிக் கொண்டே இருக்கக்கூடிய துறைகளில் இருக்க, இதுக்கு இதுவரைக்கும் இருக்கக்கூடிய அத்தனை பேருக்குமே இந்த முறை மிகச்சிறந்த நல்ல பலன்கள் தரக்கூடிய அமைப்புகள் இந்த வாரம் முழுவதுமே இருக்கிறது. ஆகவே கடகராசிக்காரர்களுக்கு கூட அப்படி ஒன்றும் சோதனைகள் இல்லாத நல்ல வாரமாகத்தான் இந்த வாரம் இருக்கும். நான் ஆரம்பத்திலே இந்த ராசி பலனுடைய ஆரம்பத்திலே சொன்னேன், 12 ராசிக்காரர்களுக்கும் பெரிய சோதனைகள் இல்லாத வாரமாக இந்த வாரம் அமையும். ஏன்னா பௌர்ணமி யோகத்தில் அதி உயர் நிலையில் சந்திரன் போய்கொண்டிருக்கிறார். ஆணி மூலம் என்கின்ற அற்புதமான பௌர்ணமியை நோக்கி இந்த வாரம் நகர்கிறார். பெரும்பாலும் ஒரு 5-6 நாட்கள் ஒரு 5-6 நாட்கள் மட்டும் 5-6 நாட்கள் வந்து கடுமையான அமைப்பில் குருவோட பார்வையிலே இருக்கிறார். ஆகவே கடகராசிக்காரர்கள், அதிலும் குறிப்பாக பூசம் நட்சத்திரக்காரர்கள், போன வருஷம் ஃபுல்லாக தலைகீழாக கடுமையான மன அழுத்தம் எல்லாத்துலேயுமே சொல்லுவேன், கடன், நோய், வம்பு, வழக்கு, அசிங்கம், கேவலம், விபத்து, நெருங்கிய உறவினர் இழப்பு என்பது போன்ற அத்தனை அமைப்புகளையும் கண்டிப்பாக பாதித்து கொண்டிருந்த எல்லா நிலைமைகளையும் இப்போது பூச நட்சத்திரக்காரர்களுக்கு மாறி வருகிறது. எல்லாருமே நல்லா இருக்க போகிறீங்க. இந்த வாரம் 6வது இடத்தில் இருக்கிறது கடன், நோய், வம்பு, வழக்கு, அசிங்கம், கேவலம் போன்றவைகளை அப்படியே ஒரு நீர்த்து வைக்கக்கூடிய அத்தனை அமைப்புகளையும் கொடுக்கும். ஆகவே கடகராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக முன்னேற்றம் மட்டுமே இருக்கக்கூடிய நல்ல வாரமாக இந்த வாரம் அமையும். ஒவ்வொரு வாரமும் பலன்கள் ஏற்ற இறக்கமாகத்தான் அமையும். ஆனால் இந்த வாரம் உங்களுடைய ராசிநாதன் குருவின் பார்வையில் ஒரு 4 நாள் இருக்கிறதும் தானே ஒளிச்சந்திரனாக ஒரு நீச்சமடைந்தாலும் கூட 5வது இடத்துல ஒரு நீச்சமடைவார். நீச்சமடைந்தாலும் குருவின் பார்வையில் இருக்கிறார்.
குருவின் பார்வையில் இருக்கிறார், கூடவே அவர் இந்த தன்மையில் இருக்கிறார். எதில் இருக்கிறாரு? ஒளித்தன்மையில் பௌர்ணமியை நோக்கி பக்கத்தில் இருக்கிறார். ஆணி மூலம் என்கின்ற மூல நட்சத்திரத்தில் பௌர்ணமி ஆகக்கூடிய அமைப்பு இருக்குது. ஆக கடகராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக கஷ்டமே இல்லை, கவலைப்படாதீங்க. கஷ்டங்கள் அதுக்காக ஒரே வாரத்தில் எல்லாம் தீர்ந்துருமா? கண்டிப்பாக தீராது. படிப்படியாக தீர்வதற்கான ஒரு நல்ல அமைப்புகள் கண்டிப்பாக ஏற்படும். நல்லா இருப்பீங்க கடகராசிக்காரங்க எல்லாரும். சிம்மம், சிம்மராசிக்காரர்களுக்கு ஒரு அற்புதமான வாரம் இது. உங்களுடைய விரையாதிபதியாகிய சந்திரன் 3, 4, 5, 5 இடங்களில் இருப்பது போலவே லாபம் என்று சொல்லப்படக்கூடிய, எதிலும் வெற்றி என்று சொல்லப்படக்கூடிய 11 இடத்தில் அங்கே சூரியன் சுக்கரனோடு இணைந்து புதனோடு இணைந்து லாபாதிபதியோடு வெற்றியை குறுக்கக்கூடிய அதிபதியோடு இணைந்திருக்கிறதுனால சிம்மராசிக்காரர்களுக்கு தொட்டது துலங்கக்கூடிய வெற்றிகள் கிடைக்கக்கூடிய மனம் சந்தோஷமாக இருக்கக்கூடிய எதையும் ரசிப்புத்தன்மையோடு ஏற்றுக்கொள்ளக்கூடிய அற்புதமான வாரமாக இந்த வாரம் இருக்கும். 3, 4, 5 சந்திரன் இருக்கிறார். அந்த 3, 4, 5 ஒரு 2 கடுமையான பௌர்ணமி சந்திரனாகவும் 2 குருவின் பார்வையிலையும் 2 சுக்கரனுடைய வீட்டிலே இருக்கிறார். 3 இடத்துல சுக்கரனுடைய வீட்டில் இருக்க, 4 இடத்தில் நிச்சயமாக இருந்தாலும் குருவின் பார்வையில் இருக்க, 5 இடத்தில் பௌர்ணமி யோக அமைப்புகளில் இந்த தடவை சந்த சிம்மராசிக்காரர்களுக்கு இருக்கிறார். ஆகவே தொட்டது துலங்கக்கூடிய முயற்சிகள் பலிக்கக்கூடிய குறு சிறு பயணத்தின் மூலமாக நன்மைகள் நடக்கக்கூடிய வீடு வாகன வாசல் மூலமாக அம்மா போன்ற அமைப்புகளின் மூலமாக இந்த ஒரு விஷயத்தில் என்னென்னா, அம்மாவால் விரயத்தை சந்தித்தவங்க, அம்மானால் கஷ்ட நஷ்டங்கள் இருக்கக்கூடியவர்கள் அவ்வளோ பேருக்குமே இந்த தடவை அந்த நிலைமை நீங்கக்கூடிய பௌர்ணமி சந்திரனால் அம்மாவால் இருக்கக்கூடிய மனக்கஷ்டம் விலகக்கூடிய அமைப்புகள் சந்த சிம்மராசிக்காரர்கள் எல்லாருக்குமே உண்டு. மிகப்பெரிய யோக பலன்கள் கண்டிப்பாக இருக்கும். இன்னொன்று, லாபாதிபதியாக அவர் இருந்து லாபாதிபதியும் சூரியனுக்கு பக்கத்தில், உங்களுடைய ராசிநாதனுக்கு பக்கத்தில் 2, 11 கூடியவர்கள் அமைந்திருக்கனால 2, 9, 11 இடங்களுடைய தொடர்புகள் உங்களுக்கு இப்போது ஏற்படுகிறது. ஆகவே பணவரவு இருக்கக்கூடிய ஒன்று சரியாக இருக்கும். பணவரவு இதுவரைக்கும் ஒரு ரொம்ப நாளாக ஒரு பணவரவை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்தவங்க, ஒரு டீலிங் முடிச்சு வச்சிட்டேன் எனக்கு மட்டும் அந்த காசு கிடைக்கல, இன்னொன்று ஒருத்தர் என்ன பணத்தை ஏமாற்றிட்டு போயிட்டார், சும்மா இறக்கப்பட்டு காசு கொடுத்தேன் ஆனால் அந்த பணத்தை ஏமாற்றிட்டு போயிட்டார் இந்த மாதிரியான விஷயங்களில் குறைகள் இருக்கக்கூடிய சிம்மராசிக்காரர்களுக்கு பண வரவுகள் கிடைக்கக்கூடிய நல்ல நிலைகள், நல்ல மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வெற்றிகள் கிடைக்கக்கூடிய கோர்ட்டு வழக்கு இந்த மாதிரியான விஷயங்களில் வெற்றி, ஒருத்தர் ஜெயிக்கணும்னு நினச்சிருக்கிறீங்க, அன்பால் ஜெயிக்கணும், அதிகாரத்தால் ஜெயிக்கணும், அல்லது ஏதேனும் ஒரு நிலையில் முயற்சியால் ஜெயிக்க வேண்டும் என்கின்ற வெற்றியை நோக்கி ஒரு நகர்தலை எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற சிம்மராசிக்காரர்கள் அனைவருக்குமே வயதிற்கு ஏற்றாற்போல சூரியனின் 11 இடத்து இருப்பின் காரணமாகவும் சூரியன் பௌர்ணமி சந்திரனோடு உங்களுடைய ராசிநாதன் வலுவாக இருக்கின்ற காரணத்தினாலும் வெற்றி இந்த வாரத்தில் கண்டிப்பாக உண்டு. இந்த பலன் இந்த வாரம் உங்களுக்கு மிகச்சரியாகவே இருக்கும். வாழ்த்துக்கள். எல்லாருமே சிம்மராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய சரியான நல்ல பலன்களே கண்டிப்பாக உண்டு. கன்னி, கன்னிராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் மிகுந்த சுபத்துவமாக இருக்கிறார். ஆனால் அவர் ராசியில் இல்லை, ஜீவனாதிபதி என்று சொல்லப்படக்கூடிய 10 இடத்தில் இருக்கிறார். ஆகவே உங்களுக்கு இந்த தடவை வேலை தொழில் வியாபாரம் போன்ற அமைப்புகளில் நல்லது நடக்கும், ப்ரொமோஷன் கிடைக்கும். இந்த வாரம் ரொம்ப நாளாக எதற்காக முயற்சி பண்ணிகிட்டு இருக்கிறீங்க? ஒரு சம்பள உயர்வு, ஒரு நல்ல சம்பளத்தில் உள்ள வேலைக்கு போகணும், ஒரு நல்ல தொழில் தொடங்கணும். ஏற்கனவே தொடங்கின தொழில் நல்லா இல்லை, காசு பணம் வரல, ப்ரொமோஷன் 3, 4, 5, 6 வரல, அரசு வேலை கிடைக்கணும், இந்த வேலை கிடைக்கணும். வேலை தொழில் வியாபாரம் விவசாயம் போன்ற அமைப்புகளில் ஒரு சின்ன கடை வச்சிருக்கிறவங்க, பெரிய இது வச்சிருக்கிறாங்க, எப்பவுமே வந்து கன்னிராசியில் உங்களுடைய வயதிற்கு ஏற்றாற்போல் மிகப்பெரிய நற்பலன்கள் நடக்கக்கூடிய அமைப்பு இப்போது கன்னிராசிக்காரங்க எல்லாருக்குமே இருக்குங்க. ராசிநாதன் 10 இடத்துல ஆட்சியாக இருக்கிறார். ஆட்சியாக இருப்பதோடு மட்டும் இல்லாமல் தர்ம கர்மாதிபதி யோகம் என்கின்ற 9 அதிபதிகள் சேர்ந்திருக்கின்ற ஒரு அமைப்பு இருக்கிறது. பௌர்ணமி சந்திரனுடைய பார்வை இப்போது அந்த வாரத்துடைய கடைசி நாட்கள் சொல்லப்படக்கூடிய வெள்ளி சனி ஞாயிறு, முதல் 5 கூட விட்டுருங்க, முதல் 5 கூட அப்படி ஒன்று பெரிய கஷ்டமான அமைப்புகள்லாம் இல்லை. 5 இடத்துல, 6 இடத்துல, 7 இடத்துல 2, 3, 4 இடத்துல கன்னிராசிக்காரர்களுக்கு இருக்கிறார். 2, 3, 4 இடத்துல இருக்கிறார். இந்த 2, 3, 4 இடத்துல இருக்கக்கூடிய சந்திரன் 4 இடத்துல அமர்ந்து 10 இடத்தை மிக பொலிவோடு பார்க்கக்கூடிய அந்த அமைப்பில் வார இறுதி நாட்களில் வேலை மாற்றம், தொழில் மாற்றம், ஒரு மாதிரியான வீடு மாற்றம், தொழில் இட மாற்றம் போன்ற ஏதாவது ஒரு மாற்றத்தின் மூலமாக நன்மைகள் தரக்கூடிய அமைப்புகள் உண்டு. வாரத்துடைய ஆரம்ப நாட்கள்லேயே திங்கள் செவ்வாய் புதன் இந்த நாட்கள்லேயே ரொம்ப நாளாக எதிர்பார்த்திருந்த பணவரவு வரக்கூடிய தன்மை, கடனாவது வாங்கி அந்த கடனை வந்து அந்த கடனின் மூலமாக ஏதாவது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையை முடித்து கொள்ளக்கூடிய அமைப்பு, ஜீவன அமைப்புகள் வலுவாக இருக்கக்கூடிய தன்மை, அந்தஸ்து கௌரவம் உயர்வாக இருக்கக்கூடிய அமைப்பு. 9 இடத்துலேருந்து குரு பார்க்குறார். ரெட்டிப்பு நன்மைகள் இப்போது கன்னிராசிக்காரர்களுக்கு உண்டு. ராசியை குரு பார்க்க ராசிநாதனை குருவுக்கு நிகரான பௌர்ணமி சந்திரன் பார்க்கிறார். ஆக இந்த அமைப்பு கன்னிராசிக்காரர்களுக்கு எதையுமே நல்லா இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. 6 இடத்துல ஏற்கனவே அடிக்கடி சொல்லிக்கிட்டு இருக்கிறேன், எதிர்ப்புகள், கடன்கள் போன்றவைகளை தள்ளி வைக்கக்கூடிய அளவிற்கு கன்னிராசிக்காரர்களுக்கு 6 இடத்துல சனியும் இருக்கிறார். சுருக்கமாக சொல்கிறேன், ஜாதக தசாபுக்தி அமைப்புகள் வந்து கடினமாக 6, 8 அதே அமைப்பில்
ஒரு மாதிரி ரொம்ப பாபத்துவமான ஜாதகத்தை கொண்டு ஒரு 6-8 தசாபதி அமைப்புகளை மட்டும் கொண்டிருப்பவர்களுக்கு தான் இப்போ கஷ்டங்கள்லாம் இருக்கும். கன்னிராசிக்காரர்களுக்கு நல்லா தான் இருக்குது. ஆனால் பிறந்த ஜாதக அமைப்பில் கடுமையான தசாபதிகள் நடப்பவர்களுக்கு ரொம்ப கொடுமையான பலன்கள் நடக்கிறதுக்கு பதிலாக கோச்சார பலன்கள் கொஞ்சம் குறைவாக கொடுக்கும். கோச்சாரமும் தசாபக்தியும் இரண்டு தூண்கள் போன்றவைகள். தசாபக்திகளே மனிதனை கண்ட்ரோல் பண்ணுறது. இந்த தசாபக்தியும் கோச்சாரமும் ரெண்டு பக்கமும் ரெண்டு கண்ணும் அடிபட்டுச்சுன்னா பார்க்கவே முடியாது. ஒரு கண்ணு மட்டும் அடிபட்டுச்சுன்னா ஒரு கண்ணை மூடிக்கிட்டு இன்னொரு கண்ணில் பார்க்கலாம்ல. இது இப்படி தான் பலன். நீங்கள் ராசி பலனை எடுத்துக்கணும். ராசிநாதன் இன்றைக்கு வலுவாக இருக்கிறார். பௌர்ணமி யோகம் ராசிநாதனுக்கு இருக்கிறது. ராசியை குருவாக இருக்கிறார். தசாபக்தி அமைப்புகளில் கடுமையான பலன்கள் இருந்தாலும் கூட கன்னிராசிக்காரர்கள் ஓரளவுக்கு சமாளிக்க முடியும். தசாபக்தி ஒரு 5-9 தசாபக்தி யோகமான புக்தி நடந்து ஆகா ஓகான நல்ல தசாபக்தி இருந்தால் இப்போ கோச்சாரத்தில் கோடீஸ்வரன் ஆயிடுவீங்க. நல்ல விதமாக இருக்கும். தொழில் நல்லாயிருக்கும். குடும்பம் நல்லாயிருக்கும். காதல் ஜெயிக்கும். மன அழுத்தம் தீரும். இது வரைக்கும் இருந்து வந்த மன கஷ்டங்கள் தீரும். உழைப்பு அப்படியே கை கொடுக்கும். அதிர்ஷ்டம் கை கொடுக்கும். உழைப்பை விட்டுருங்க, அதிர்ஷ்டம் அதிர்ஷ்டம் கை கொடுக்கும். இந்த மாதிரியான அத்தனை நல்ல நிகழ்வுகள் மட்டுமே நடக்கக்கூடிய அமைப்பு இப்போது கன்னிராசிக்காரர்களுக்கு இருக்குது. கன்னிராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக நல்ல காலம்தான் இந்த வாரம் முழுவதும். துலாம் ராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா 9-10 இடங்களில் இந்த தடவை தர்மகர்மாதிபதி யோகமும் 9-10 இடங்களில் யோகர்கள் என்று சொல்லப்படக்கூடிய 5-9 திரிகோணங்கள் இப்போது வலுத்திருக்குது இந்த வாரம் முழுக்க. சந்திரன் பார்த்தீங்கன்னா 12 இடத்துல இருப்பார், அப்புறம் ராசியில் இருப்பார், அப்புறம் 2 இடத்துல இருப்பார். 2 இடத்தில் இருக்கக்கூடிய 2 இடத்துல 3 இடத்துல இருப்பார். துலாம் ராசிக்காரர்களுக்கு முதல்ல ராசியில் இருப்பார், அப்புறம் 2 இடத்துல இருப்பார், அப்புறம் 3 இடத்துல இருப்பார். இந்த 3 இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் பௌர்ணமி சந்திரனாகி அவர் அங்கே நேருக்கு நேராக புதனையும் சுக்கிரனையும் 9 இடத்தில் பார்ப்பது பாக்கியம் அத்தனையும் கிடைக்கும் என்பதை காட்டுது. பாக்கியம்னா என்னங்க? உங்கள் வயசுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு என்ன தேவையோ கல்வி பாக்கியம். கல்வி உயர்நிலை கல்வி தேனுமா? அந்த உயர்நிலை கல்வி. அதோடத்தில் வேலை பாக்கியம்க்கு தேவையா? புத்திர பாக்கியம் தேவையா? திருமண பாக்கியம் தேவையா? என்ன உங்கள் வயதிற்கு தேவையோ அது அப்படியே இந்த வாரத்தில் நிறைவேறக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக துலாம் ராசிக்காரர்களுக்கு உண்டு. 5 பாவகத்தில் அங்கே சனி வலுத்து அமர்ந்திருப்பதும் 9 பாவகத்தில் புதனும் சுக்கிரனும் பௌர்ணமி சந்திரன் யோகத்தில் அமர்ந்திருக்கிறதும் மிக நிறைவான ஒன்று. 8 குரு இருக்கிறாருங்களே, அவர் 2 இடத்தை தான் பார்க்குறார். அதனால் ஒன்றும் எதிர்பாராத அதிர்ஷ்டம் போன்றவைகள் சில நேரங்களில் கிடைக்குமே தவிர கண்டிப்பாக வேறு விதமான கெட்ட பலன்கள் சந்திரனால் இவராலையும் சந்திரனாலையும் குருவாலையும் கண்டிப்பாக இருக்காது. ராசியே கொஞ்சம் புனிதத்தை அடைகிறது வளர்விரை சந்திரனால் என்கின்ற தன்மையும் கண்டிப்பாக இப்போது உண்டு. ஆகவே எதிர்பாராத அதிர்ஷ்டத்தின் மூலமாக ஒரு வரவு வந்து கடனை தீர்க்கக்கூடிய அமைப்பு இந்த இதை உண்டு. நிறைய பேருக்கு வந்து ஒரு நிலையில் சொந்த ஊருக்கு போகக்கூடிய அமைப்பு, சொந்த ஊருக்கு போய் ஏதாவது ஒரு சொந்த வீடு, சொந்த வாகனம் போன்ற அமைப்புகள், அல்லது சொந்த ஊரில் வீடு கட்டணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதற்கான அமைப்பு, அம்மா அப்பாவை போய் பார்த்துட்டு வரக்கூடிய அமைப்பு, மிக மிக முக்கியமாக தெய்வ திருப்பணி செய்யக்கூடிய வாய்ப்புகள் ஒரு 50 மேலே இருக்கிறவங்களுக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பு, அதீதமான ஆன்மீக ஈடுபாடு, தவம் தியானம் யோகா போன்றவைகள் மீது ஈடுபாடு வரக்கூடிய தன்மை, அல்லது ஒரு டக்குன்னு ஒரு புனித கோயில்களுக்கு போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் என அப்படியே துலாம் ராசிக்காரர்களுக்கு நல்லது நடக்குங்க. இளைஞர்களுக்கு பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியாவில் பேரெடுக்க முடியும். புதிய அறிமுகம் கிடைக்கும். 7 பாவகத்தில் வாரத்தின் ஆரம்பத்திலேயே சந்திரமங்கல யோகம் ஏற்படுகிறது. சந்திரமங்கல யோகம் ஏற்பட்டால் காதல் வருங்க. ஏன்னா 7 பாவகாதிபதி சந்திரனுடைய பார்வையில் சுபத்துவமாக இருக்கிறார். 5, 7, 9 பாவகங்கள் தாங்க காதலை குறிக்கக்கூடியது. ஆகவே 10 வயதுகளில் இருக்கக்கூடியவர்கள் இப்போ தான் 18-19 வயசுலேயே காதல் வந்துடுதே. ஆக காதல் வரக்கூடிய பருவ அமைப்புகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு புதிய காதலர்கள் உருவாகக்கூடிய தன்மை. ஒரு நிலையில் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே காதலித்து கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல காதல் அமைப்புகள், நம்பிக்கை அமைப்புகள், காதல் நிறைவேறக்கூடிய நல் வாய்ப்புகள் இருக்கக்கூடிய பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய நல்ல வாரமாகவே அமைந்திருக்கிறது. துலாம் ராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த வாரம். விருச்சிகம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஆகா ஓகோன்னுவேன். கடந்த காலங்களில் பட்ட எந்த கஷ்டமும் இப்போது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு கிடையாது. ராசியை குருபார்த்து கொண்டிருக்கிறார். ராசிநாதன் 6 மறைந்தாலும் 12 இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் வார ஆரம்பத்தில் ஞாயிற்றுக்கிழமை திங்கக்கிழமை செவ்வாய்க்கிழமை திங்கக்கிழமை செவ்வாய்க்கிழமை ரெண்டு நாளும் சந்திரன் 12 இடத்துலேருந்து இவரை பார்க்குறார், செவ்வாயை பார்க்குறார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ராசியிலேயே வந்து 2 வந்து உட்காருவார். அந்த ராசியில் உட்கார்ற போது குருவின் பார்வையில் இருப்பார். ஓஹோன்னு கொண்டாட்டமான வாரம் இந்த வாரம். நல்ல வாரங்க. நீங்கள் தாங்க அதை உபயோகப்படுத்திக்கணும். உங்கள் கோப தாபங்கள் உங்கள் அவசர கொடுக்க தனத்தெல்லாம் கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு கொஞ்சம் நிதானமாக செயல்பட்டால் எதுவும் கிடைக்கும். இமயமலையை கூட கட்டி இழுத்துட்டு மெட்ராஸில் வச்சுக்கிட்டு பார், நான் இமயமலையை கட்டி இழுத்துட்டு வந்துட்டேன் பார்னு சொல்லக்கூடிய காலகட்டங்கள் இப்போது விருச்சிக ராசிக்காரத்தில் ஏற்பட்டு இருக்கிறது.
இது நீங்களே உணர முடியும். ஒரு 5-10 வருஷத்துக்கு முன்னாடிலாம், 2012-15-16 பாருங்க, ஒரு 8 வருஷத்துக்கு முன்னாடிலாம் ரொம்ப கஷ்டப்பட்டீங்க. ஒரு 30-40 வயதுகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு சொல்கிறேன், அந்த காலகட்டங்கள்லாம் இப்போ இல்லை இல்லையா. வாழ்க்கை என்பது ஒரு வட்டம் தானே, ஒரு சர்க்கிள் தானே. கஷ்டம் வந்தது அப்படியே கீழே கீழே இறங்கி வரும். நல்லவங்க கெட்டவங்க இப்படி வருவாங்க. வாழ்க்கையில் கெட்டு போனவர்கள் கீழே நல்லா இருப்பதும் அப்புறம் மேலே வருவதும் அப் அண்ட் டவுன் தானே லைஃப். இந்த லைஃப்பில் டவுன் முடிஞ்சு அப்புக்கு இப்போ போய்கிட்டு இருக்கிறீங்க. விஷயராசிக்காரங்க எல்லாருமே ராசி வலுவாக இருக்கிறது, ராசிநாதன் வலுவாக இருக்கிறார். வாரத்தின் முதல் 2 நாட்கள் திங்கள் செவ்வாய் 2 நாட்களும் சந்திர மங்கள யோகம் ஏற்படுகிறது. அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா பௌர்ணமிக்கு போய்கிட்டு இருக்கிற சந்திரன் நீச்ச நிலையில் உங்கள் ராசியில் உட்கார்றார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2வது இடத்துல சுக்கர பார்வையில் முதல்ல குரு பார்வையில் வருவார், அப்புறம் சுக்கர பார்வையில் வருவார். ஆக பாக்கியாதிபதி 12வது இடம் 1வது இடம் 2வது இடம் ஆகிய 3 பாவகங்களில் இப்போது இந்த வாரம் முழுவதும் விருச்சிகராசிக்காரர்களுக்கு வருவது முதல் 2 நாட்கள் செலவு போன்ற அமைப்புகளை குறிக்குது. வீட்டுக்கு தேவையான ஒரு பொருளை வாங்குவீங்க, ஏசி வாங்குவீங்க, ஃப்ரிட்ஜ் வாங்குவீங்க, கார் வாங்குவீங்க, வீடு வாங்குவீங்க, பங்களா வாங்குவீங்க, உங்களுக்கே வாகன நல்ல அமைப்பு, இதெல்லாம் அவரவருடைய வயதிற்கேற்றார் போல ஜாதக அமைப்பு கேட்டார் போல. ஒருத்தருக்கு 1000 கணக்கில் செலவு வரும், ஒருத்தருக்கு 100,000 கணக்கில், ஒருத்தருக்கு 100 கணக்கில், ஒருத்தருக்கு 20,000 கணக்கில் நற்செலவுகள் வரக்கூடிய தன்மை. வெளிநாடு, வெளிமாநிலம் போன்ற தூர பயணங்கள், வெளிநாட்டிற்கு போகணும் என்ற எண்ணங்கள் இருப்பவர்களுக்கு அதற்கான அனுமதி, அலுவலக அனுமதி, வீட்டு அனுமதி போன்றவைகள் இந்த வாரம் கிடைக்கக்கூடிய தன்மை. ராசியில் புத்துணர்ச்சியோடு இருக்கக்கூடிய தன்மை. 4 பேர் கூடுகின்ற இடத்தில் வலுத்து நீங்களே சந்தோஷமா முகத்தில், அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் என்கின்ற அமைப்பின் அடிப்படையில் எதையும் சாதிக்கக்கூடிய நண்பர்களின் மூலமாக ஏதேனும் நல்ல கூட்டு முயற்சிகள் பலிக்கக்கூடிய, காதல் வரக்கூடிய, காதல் பலிக்கக்கூடிய, பெண்களால் ஆண்களுக்கும் ஆண்களால் பெண்களுக்கும் நல்லவைகள் இருக்கக்கூடிய 2-8வது இடங்கள் வலுத்து இருப்பதால் ஒரு எதிர்பாராத அதிர்ஷ்டம், பங்குச்சந்தை போன்ற அமைப்புகளில் லாபம் வரக்கூடிய தன்மை, புதையல் போன்றவைகள் கிடைக்கக்கூடிய தன்மை. சிலருக்கு மட்டும் லாட்டரியில் கூட பணம் கிடைக்கும். இது நான் அந்த ராசி பலனை சொல்ல மாட்டேன். லாட்டரியில் கிடைக்கணும்னா உடனே எல்லாரும் போய் கோடிக்கணக்கில் போய் 100,000 கணக்கில் போய் லாட்டரி டிக்கெட் வாங்கிடுவீங்களேன்றது பயம்தான். ஆனால் இந்த வாரம் லாட்டரி அதிர்ஷ்டம் யாரேனும் ஒருவர் இருவர் போன்றவர்களுக்கு, ஒரு 65 கோடி பேர் விருச்சிகராசிக்காரங்களில் இருக்கிறீங்கன்னா ஒரு 1000 பேருக்காவது லாட்டரி டிக்கெட் உண்டு. அதுக்காக தேசியது எல்லாரும் இது தான் சாக்குன்னு போய் லாட்டரி டிக்கெட் வாங்கிடாதீங்க. 8வது இடம் இப்போது சுபத்துவமாகி வலுத்து இருக்கிறது. சந்திரன் வலுத்து 8வது இடத்தை பார்க்கின்ற காரணத்தினால் இந்த வாரம் எதிர்பாராத அதிர்ஷ்டம் அடிக்கக்கூடிய, நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக விருச்சிகராசிக்காரர்களுக்கு உண்டு. தனுசு, த கிரேட் தனுசு. தனுசு ராசிக்காரர்களுக்கு வாரத்தின் இறுதி நாட்கள் ஆகா ஓகோன்னு இருக்கும். ஏன்னா வாரத்தின் இறுதியில் 2 நாள் உங்கள் ராசியில் பௌர்ணமி சந்திரன் நடக்கிறார். மூல நட்சத்திரத்தில் பௌர்ணமி சந்திரன், உத்திராட நட்சத்திரத்தில் பௌர்ணமி சந்திரனாக இருக்கிறார். அற்புதமான ஒரு வாரமாக இந்த வாரம் இருக்கும். ராசியை 2 சுபகிரகங்கள் வலுத்து பார்க்க, ராசியிலேயே ஒரு சுபகிரகம் பௌர்ணமி சந்திரனாக இருக்க, எதையும் சாதிக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது தனுசு ராசிக்காரர்களுக்கு உண்டு. பொதுவாக சந்திரன் பௌர்ணமியை நோக்கி நகர்கின்ற நாட்களில் உலகம் முழுக்க இருக்கின்ற எல்லாருமே நல்லா இருப்போங்க. உண்மையிலேயே சந்திரன் தான உலகத்திற்கு ஒளி கொடுக்கக்கூடிய தாய். ஆக இந்த அமைப்பில் உங்களுடைய ராசியில் இன்றைக்கு 3 சுபகிரகங்கள் தொடர்பு கொள்கிறது. இந்த சுபத்துவத்தின் அடிப்படையில் தான் கோட்சாரத்திலையும் பலன்கள் நடக்குது, தசாபக்தி அமைப்புகளில் பிறந்த ஜாதகத்திலையும் பலன்கள் நடக்குது. ஆக 11, 12, 1 ஆகிய 3 பாவகங்களில் சந்திரன் வலுத்து அமர்ந்திருக்கின்ற இந்த அமைப்பு வாரத்தில் 2 நாட்களில் வெற்றி, சக்சஸ் போன்றவைகள், அதை 2 ஒன்று தான், சக்சஸும் ஒன்று தான், வெற்றியும் ஒன்று தான். ஆக அந்த வெற்றிகள் கிடைக்கக்கூடிய தன்மைகள் உண்டு. 2வது, அண்ணன் அக்கால் கிட்ட இதுவரைக்குமே கசப்பு உணர்வுகள் இருந்தவங்க, குடும்பத்தில் பிரிவினை இருந்தவங்க, கூட்டு குடும்பத்தை பிரிச்சிடலான் இருந்தவங்க, பாகப்பிரிவினை போகலான் இருந்தவங்க, எல்லாருக்குமே மனமாற்றம் அமைந்து ஒரே குடும்பமாக இருக்கலாம் என்கின்ற எண்ணங்கள், துணி சம்பந்தப்பட்ட, சுக்கிரன் சம்பந்தப்பட்ட, டிராவல்ஸ் சம்பந்தப்பட்ட, அழகு சம்பந்தப்பட்ட, கலை சம்பந்தப்பட்ட, கலைத்துறை, மீடியாக்கள், இது போன்ற அமைப்புகள், பரதம், நாட்டியம் போன்ற நம்முடைய கலாச்சார அமைப்புகளோடு தொடர்பு கொண்டு இருக்கின்ற அத்தனை கலா ரசிகர்களான தனுசு ராசிக்காரர்களுக்கு விற்பனை அதோடு ஈடுபாடு, சொல்லிக் கொடுத்தல் போன்ற அமைப்புகளில் மிகப்பெரிய லாபங்கள் கிடைக்கக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக உண்டு. வாரத்தின் இறுதி நாட்கள் பார்த்தீங்கன்னா, அதான் அந்த வெள்ளி சனி ஞாயிறு நினைக்கிறேன், சனி ஞாயிறு 2 நாள் பௌர்ணமி சந்திரன் உங்கள் ராசியிலே இருப்பார். அந்த வாரத்தின் இறுதி நாட்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. குடும்பத்தோடு சேர்ந்து எங்கேயாவது வெளியில் போவீங்க, கணவன் மனைவி உறவு ரொம்ப நல்லாயிருக்கும். இது வரைக்குமே சண்டை சச்சரவாக இருந்த வந்த எல்லா விஷயங்களும், கணவனை மனைவி புரிஞ்சுக்கிறது, மனைவியை கணவன் புரிஞ்சுக்கிறது, காதலன் காதலியும் சொல்லுவேன், கொஞ்சம் முறைச்சிக்கிட்டு பிரேக்கப் பண்ணிடலாமா அப்படின்னு இருந்த காதல் கூட இப்போது தனுசு ராசிக்காரர்களுக்கு அப்படியே நன்றாக ஒட்டி உறவாட, அதாவது உனக்கு நான் எனக்கு நீ என்கின்ற அளவில் தனுசு ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய நன்மைகள், நல்லவைகள் நடக்கக்கூடிய ஒரு அற்புத வாரமாகவே இந்த வாரம் இருக்குது. சுபத்துவமான வாரம்னு சொல்லிடுவேன். பௌர்ணமி சந்திரன் எப்போவுமே இந்த பாருங்க, வருஷத்தில் 1 தடவை தான் பௌர்ணமி சந்திரன் ராசியில் இருப்பார். எல்லா ராசிக்காரங்களுக்கும் இது பொது. இந்த தடவை ஆணி மூலம் என்று சொல்லப்படக்கூடிய ஆணி மாத பௌர்ணமி உங்கள் ராசியில் ஏற்படும். அப்போ வருஷத்தில் 1 வாரம் இந்த வாரம் நல்ல வாரம் தனுசு ராசிக்காரங்களுக்கு. அந்த வாரத்திலையும் சனி ஞாயிறு சூப்பர்,
சனியாரும் தனுசு ராசிக்காரங்களுக்கு சூப்பர். என்னன்னா ராசியிலேயே பௌர்ணமி சந்திரன் இருக்கிறார். ராசியை ரெண்டு கிரகங்கள் வலுத்து பார்க்கிறது. மனதிற்கு ஏற்றார் போல அத்தனை விஷயங்களும் இப்போது சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் ஏற்படக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக உண்டு. ஆகவே இந்த பலன் உங்களுக்கு 100க்கு 100 சரியாக இருக்கும்ன்றதை மனசே உணர அந்த புத்துணர்ச்சியோடு இருக்கக்கூடிய ஒரு தன்மைகளில். ஆகவே இந்த வாரத்திலேயே வெள்ளி சனி வியாழன் கூட வச்சுக்கலாம். வியாழன் வெள்ளி சனி ஞாயிறந்த 4 நாட்களும் தொட்டத்து தொடங்கக்கூடிய நல்ல நாட்கள். முயற்சிகளை செய்யுங்க. யாரையும் எப்படிப்பட்ட சூழ்நிலையை அணுகி ஒரு விருப்பத்தை தெரிவிக்கிறது, உங்களுடைய ஒரு எதிர்காலத்திற்கான திட்டமிடுதல்கள் அத்தனையும் இருக்கிறது, அத்தனை அமைப்புகளும் வலிமையாக இருக்கக்கூடிய சிறப்பான நல்ல வாரம் இந்த வாரம் தனுசு ராசிக்காரங்க எல்லாருக்கும். மகரம், மகர ராசிக்காரர்களுக்கு ஏற்கனவே கஷ்டத்திலேருந்து விலகி வந்துட்டீங்க. நல்லதே நடக்க வேண்டாம், கெட்டது நின்னாலே போலும் இல்லையா? கெட்டது ஏற்கனவே உங்களுக்கு நிற்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த வாரம் எப்படி இருக்கும்? 11, 10, 11, 12 இடங்களில் சந்திரன் இருக்கிறார். 5ஆம் இடத்தில் குரு இருந்து ராசியை பார்ப்பது ஒரு மிகப்பெரிய பாதுகாப்பு. 6ஆம் இடத்துல புதனும் சுக்கரன் இருந்தால் கூட ஒன்றும் தப்பு இல்லை. 6ஆம் இடம் சுப கடன்களை கொடுக்கக்கூடிய இடம், வேலையை கொடுக்கக்கூடிய இடம். 3 வருஷமாக வேலை சரியில்லாமல் இருந்தவர்கள் அனைவருக்குமே இப்போது வேலை நன்றாக இருக்கக்கூடிய தன்மைகள் மகர ராசிக்காரர்கள் எல்லாருக்குமே கண்டிப்பாக அமையும். கடந்த ஒரு 3 வருஷமாக நீங்கள் பட்ட கஷ்டம் அப்பப்பப்பப்பா சாதாரணம் கிடையாது, சொல்லவே முடியாது. மகர ராசிக்காரர்கள் அத்தனை பெரிய சோகங்களை அனுபவித்தீர்கள் என்பது தான் உண்மை. அப்படிப்பட்ட சோகத்திலிருந்து இப்போது மகர ராசிக்காரர்கள் படிப்படியாக வெளியே வந்துகிட்டு இருக்கிறீங்க. வெளியே வரப்போறீங்கன்னு கடந்த காலம் மாதிரிலாம் சொல்லிக்கிட்டே இருக்க மாட்டேன். என்னையா எப்போ பார்த்தாலும் இருந்தால் கஷ்டம் முடிய போது, கஷ்டம் முடிய போது, கஷ்டம் முடிய போதுன்னே சொல்லிட்டு நகர்த்திக்கிட்டே வந்துட்டியே. 2 வருஷமானலாம் ஒருத்தர் வந்து என்கிட்ட கேட்டார். என்கிட்ட நேரடியாக கேட்கக்கூடியவங்களையும் என்னுடைய எனக்குன்னு ஒரு மகர ராசிக்கார நண்பர் இருப்பாங்கள்ல, எப்போ பாரு கஷ்டத்துலேருந்து வெளியே வர, எப்போத்தான் கஷ்டத்துலேருந்து வெளியே வரப்போறேன். உண்மையை சொல்ல போனால் மகர ராசிக்காரர்கள் கஷ்டத்துலேருந்து வெளியே வந்துட்டீங்க. ஒரு 5% பேருக்கு தான் இன்னும் அந்த அமைப்புகள் இன்னும் உங்களுக்கே தென்படாமல் இருக்கிறது. அவர்களுக்கு கூட இந்த வாரம் நல்லாயிருக்கும். அப்போ 6ஆம் இடம் புதிய கடன்கள் கிடைக்கக்கூடிய தன்மை, அதாவது வளர்ச்சிக்கான கடன்கள், ஒரு வீடு வாங்குறது கடன், வாகனம் வாங்குறது கடன், நிலம் வாங்குறது கடன், எல்லாத்திற்கும் ஒரு தொழிலுக்கான கடன், ஒரு வேலையை வாங்குறதுக்கான ஒரு அதற்கான ஒரு செலவுகள், இந்த மாதிரி நல்ல செலவுகள், நல்ல கடன்கள் அமையக்கூடிய தன்மை, ஏற்கனவே இருக்கக்கூடிய கடன்களை அடைக்கக்கூடிய நிலைமை என இந்த வாரம் அற்புதமான ஒரு வாரமாக இருக்கும். ஒன்றே ஒன்று சொல்கிறேன், தைரியம் வரும். இதுவரைக்கும் இருந்து வந்த கோழத்தனம், ஐயோ தொட்டதெல்லாம் இப்படி ஆகிப்போச்சு, அப்படி ஆகிப்போச்சு, 10 லட்சம் போச்சு, 8 லட்சம் போச்சு, அங்கே போய் மாட்டிக்கிட்டமே, இங்கே போய் மாட்டிக்கிட்டமே, அவனை நம்பிட்டமே, இவனை நம்பிட்டமே, அவளை நம்பிட்டமே, இவளை நம்பிட்டமே, இப்படி ஆகிப்போச்சு, அப்படி ஆகிப்போச்சு, அசிங்கப்பட்டமே, அடுத்தவங்க மூஞ்சில் முழிக்க முடியாமல் போச்சு, பொண்டாட்டியை பார்க்க முடியலையே, பிள்ளையை பார்க்க முடியலையே, புருஷனை பார்க்க முடியல, இந்த மாதிரியான தலை குனிவு, அப்படியே ஒரு மாதிரி மனம் சோம்பி இருந்த அத்தனை மகர ராசிக்காரர்களும் அப்படியே வெளியே வந்து ஒரு மிகப்பெரிய நல்ல மாற்றத்தை சந்திக்கக்கூடிய ஒரு யோக வாரமாகவே இந்த வாரம் இருக்கும். வாரத்தில் முதல் நாட்கள் வேலை தொழில் அமைப்புகள் நன்றாகவே இருக்கும். ஒரு புதிய வேலை அமையும். வேலையை விட்டுட்டு தொழில் அமைக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு தைரியம் வரும். வியாபாரம் பண்ணலாம், எதையும் செய்யலாம், தைரியமாக எதையும் செய்யுங்க. மகராசிக்காரர்களுக்கு இனிமேல் அப்படி ஒன்று பெரிய சோக அமைப்புகள் இல்லை. அதற்கப்புறம் 11ஆம் இடத்துக்கு வராரு. அந்த 11ஆம் இடம் வெற்றி போன்ற அமைப்புகளை, குடும்ப நிம்மதிகளை கொடுக்கக்கூடிய அமைப்பு, பங்காளி சண்டை, குடும்ப தகராறு போன்றவைகள் உங்களுடைய கட்டுக்குள் இருக்கக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக உண்டு. 12ஆம் இடம் கொஞ்சம் செலவை தான் குறிக்கும். இருந்துட்டு போது செலவு செய்யலைன்னா சுகம் எப்படி கிடைக்கும், ஒரு பொருள் எப்படி வாங்க முடியும், செலவு செஞ்சால் தான் நல்லது. ஒரு சிறிய பயணம் இருக்கும், தெற்கு நோக்கிய பயணம். ஏன்னா தென்கிழக்கு நிலையை, தென்கிழக்கு திசையை குறிக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது வலுவாக இருக்கின்றன. அப்போ பெரும்பாலான மகர ராசிக்காரர்களுக்கு தெற்கு நோக்கிய ஒரு 200-300 கிலோமீட்டர் டூ வீலரில் போயிட்டு வரது, அல்லது ஒரு பஸ்ஸில் போய் போனேன், ட்ரெயினில் போனேன், காரை பிடிச்சிட்டு போனேன், இந்த மாதிரியான ஒரு பயணம், அந்த பயணம் ஒரு நல்ல விதமாக வாழ்க்கைக்கு முன்னேற்றத்தை தெரிவிக்கின்ற விதமாக நல்ல அமைப்பாக இருக்கக்கூடிய மகர ராசிக்காரர்களுக்கு சோதனை தீர்ந்துவிட்ட நல்ல வாரமாக இந்த வாரம் கண்டிப்பாக அமையுதுங்க. ஜாம் ஜாம் இருக்கும் மகர ராசிக்காரர்கள் எல்லாருக்கும். கவலையே பட வேண்டாம், முயற்சிகளை செய்யுங்க. ஜோ ராசி பலன் மட்டும் கேட்டுட்டு வீட்டுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு ஐயா எனக்கு எல்லாம் நல்லா வந்துருச்சுன்னு ஜோசியர் சொல்லிட்டாரு, அதுவும் அந்த குறிச்சி அப்படின்னு ஒரு ஜோசியர் சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துக்கிட்டு இருந்தால் எதுவும் நடக்காது. முயற்சிகளை செய்யுங்கள். ஜோதிடம் என்பது ஒரு வழிகாட்டுதல். இந்த வழிகாட்டுதலின் கையை அப்படியே நம்பிக்கையை ஊட்டக்கூடிய வழிகாட்டுதல், பயமுறுத்தக்கூடிய ஜோதிடம் கண்டிப்பாக அது ஜோதிடமே கிடையாது. நம்பிக்கை ஊட்டக்கூடிய ஒரு ஜோதிடனுடைய கைகளை, ஜோதிடனுடைய கையை வேண்டாம், ஜோதிடத்தினுடைய கையை பிடித்து கொண்டு அப்படியே போனாலே வாழ்க்கை சக்ஸஸ் ஆகிடும். மகர ராசிக்காரர்களுக்கு இனிமேல் சக்ஸஸ். கும்பம், கும்பராசிக்காரர்கள் கடுமையான நிலைமையில் இருக்கிறீங்கன்றது தெரிஞ்சது. இந்த வாரத்திலிருந்தே சதய நட்சத்திரக்காரங்க விடுபடுறீங்க. ஜூன் அல்லது ஜூலை மாதத்திலிருந்தே அப்படியே சதய நட்சத்திரக்காரர்களுக்கு நல்லவைகள் நடக்க ஆரம்பிக்கும். 1 வருஷமாக சதய நட்சத்திரத்தை போட்டு பிரட்டி போட்டுருச்சு அப்படின்றத அடிக்கடி சொல்லிக்கிட்டு இருக்கேன். சதய நட்சத்திரக்காரர்களுடைய மன கஷ்டங்கள் அத்தனையும் தீரக்கூடிய ஒரு நல்ல வாரமாக இந்த வாரம் அமையுங்க. ராசியிலேயே இவர் இருக்கிறார், சனி இருக்கிறார். சனி வந்து சுகத்துவத்தை அடையலை, அதனால் அவங்க மனக்குழப்பத்தை அப்படியே வச்சுக்கிட்டு தான் இருப்பார். என்ன இருந்தாலும் பெரிய அடி வாங்கிட்டீங்க. இங்கே உதவாங்கிறது, அந்த உதவாங்கிறதுன்னு எல்லா இடத்துலையும் உத, வீட்டுக்குள்ளேயும் உத, வேலையிலையும் உத, தொழிலையும் உத, மனசுக்குள்ளேயும் உத, நம்பினவங்க இது எல்லாம் பா
அதுவும் ஒரு 30 வயசுக்குள்ள இருக்கக்கூடிய கும்பராசிக்காரர்களை சொல்லவே முடியாது. ஆனா கும்பராசிக்காரர்களுக்கு மட்டும் எப்பவுமே ரெண்டு பிரிவா சொல்லிட்டு வரேன். 50 வயசுக்கு மேல இரண்டாவது பொங்கு சனியாக செயல்பட்டவர்களுக்கு பெரிய கஷ்டங்கள்லாம் கிடையாது. அவங்களுக்கு வீடு வாகன சேர்க்கை போன்றவைகள் செலவுகள் இருந்தால் கூட நல்ல செலவு, கொஞ்சம் டப்பு டிப்பு டிப்புன்னு எல்லா காரியமும் முடியுதுன்னு ஒரு 50 வயசுக்கு மேற்பட்டவங்களுக்கு இந்த சனி நல்லதை செஞ்சுக்கிட்டு இருக்கு. ஆனால் 30 வயதுகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு, குறிப்பாக 20-40 வயதுகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு எல்லாத்தையுமே போட்டு பிரட்டி எடுத்துக்கிட்டு இருக்கு இந்த சனி. சதய நட்சத்திரக்காரர்கள் இப்போது வெளியே வரப்போகிறீர்கள். ஆகவே சதய நட்சத்திரக்காரர்களுக்கு கம்ப்ளீட்டாக பிரச்சனைகள் சால்வ் ஆக போகுது. புரட்டாதி நட்சத்திரங்களுக்கு இந்த வருஷம் பிற்பகுதி அப்படியே மார்ச் மாதம் வரைக்கும் நல்லா இருக்காது. உஷாராக இருங்க, அகலக்கால வச்சிடாதீங்க. சதயத்திலேருந்து இப்போ தான் வெளியே வந்துகிட்டு இருக்கிறார். புரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் ஜாதகம் பார்க்க வருவது அப்படியே அதிகரித்து கொண்டே போகிறது. ஆகவே புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அப்படியே படிப்படியாக ஒரு மாதிரியான நிலைமைகள் வரக்கூடிய அமைப்புகள் இப்போது கண்டிப்பாக உண்டு. கொஞ்சம் பொறுமையாக இருங்க. இந்த வாரத்தின் ஆரம்பத்தில் 9, 10, 11 இடங்களில் சந்திரன் இருப்பது ஒரு நல்ல அமைப்பு. வாரத்தின் கடைசியில் சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் 11 இடத்துல சந்திரன் பௌர்ணமியாக இருப்பது எதையும் வெற்றியாக கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. ஆகவே சதய நட்சத்திரத்தின் சிக்கல்கள் அனைத்தும் தீர்ந்து புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு படிப்படியாக சில பண கஷ்டங்கள், சில மன கஷ்டங்கள், சில பொருள் இழப்புகள், அதோடு சொந்தக்காரங்க ஒரு நண்பர்கள் மூலமாக சில அப்படி இப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் கண்டிப்பாக வரும். ஆகவே கொஞ்சம் புரட்டாதி நட்சத்திரக்காரங்க கொஞ்சம் கவனமாக இருங்க. சதய நட்சத்திரக்காரர்களுக்கு மெதுமெதுவாக ஆழத்திலிருந்து வெளியே வரக்கூடிய அமைப்பு. போய் சேத்துல போய் மாட்டிக்கிட்டீங்க. இந்த கையை அமைக்க அசைக்க முடியல, அந்த காலையும் அசைக்க முடியல, ஒன்றும் பண்ண முடியல. சேத்துலேருந்து அப்படியே ரிலீஸ் ஆகக்கூடிய அமைப்பு. நடுக்கடலில் மாட்டிகிட்டு இருக்கிறவனுக்கு தூரத்தில் கரை தெரியக்கூடிய அமைப்பு, பக்கத்திலே கட்டம் நடக்கக்கூடிய அமைப்பு, பக்கத்திலே ஒரு போட்டு வரக்கூடிய அமைப்பு, இதெல்லாம் இனிமேல் கரைக்கு வந்துட்டோம், இனிமேல் எல்லாம் நல்லா இருக்குன்ற ஒரு தைரியம் பிறக்கக்கூடிய அமைப்பு கும்பராசிக்காரர்களுக்கு உண்டு. ஆகவே கவலைப்படாதீர்கள், எல்லாம் நல்லபடியாக நடக்கும். வேலை தொழில் அமைப்புகளில் இப்போது கும்பராசிக்காரர்களுக்கு கடுமையான சிரமங்கள் இருக்குது. உங்களை புரிஞ்சுக்கிட்டவங்க யாருமே இல்லை. எச்சை வாழ்க்கையே இப்படி இருக்கேன் அப்படிங்கிற மாதிரியான சலிப்பு தன்மையில் எல்லாமே அப்படியே படிப்படியாக விலகப் போகிறது. ஆகவே கும்பராசிக்காரர்களில் சதய நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வாரத்திலிருந்து சோதனைகள் விடிவுகள் வரப்போகின்ற அமைப்பு. 9, 10, 11 இடங்களில் சந்திரன் வலுவாக பௌர்ணமி சந்திரனாக குருவின் பார்வையில் சுக்கிரனின் பார்வையில் இருக்கிறதுனால பெரிய சோகங்கள் எதுவும் இல்லாத நிலைமைகள் கண்டிப்பாக உண்டு. ஆனால் புரட்டாய நட்சத்திரக்காரங்க கொஞ்சம் கவனமாக இருங்க. மார்ச் மாதம், ஏப்ரல் மாதம் இல்லை, உங்களுக்கு ஒரு வருஷம் நீடிக்கும். அடுத்த ஜூன் வரைக்கும் புரட்டாதி நட்சத்திரத்தில் 30 வயதுகளுக்குள்ளே இருக்கக்கூடியவர்கள், 50 வயசுக்காரங்களுக்கு இது பொருந்தாது. 30 வயதுகளுக்குள்ளே இருக்கக்கூடிய 40 வயதுகளுக்கு கீழே 30 வயதுகளில் 20 வயதுகளில் இருக்கக்கூடிய புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு கண் காதுகள், 1000 கண்ணும் 1000 காதும் எல்லா கண்ணங்களையும் காதுகளையும் திறந்து வச்சுக்கிட்டு கவனமாக இருக்க வேண்டிய வாரமாக இந்த வாரத்திலிருந்து ஆரம்பிக்குது. நிறைவாக மீனம். மீனராசிக்காரர்களுக்கும் ஒரு நல்ல அமைப்பு தான். ஆனால் மீனராசிக்காரர்களுக்கு வாரத்தின் ஆரம்பமே சந்திராஷ்டிரமமாக ஆரம்பிக்கும். அதாவது திங்கட்கிழமை காலையில், திங்கட்கிழமை அதிகாலையில், ஞாயிற்றுக்கிழமை நைட்டு, திங்கட்கிழமை அதிகாலையில் 12:35 புதன்கிழமை காலையில் 11:05 வரைக்குமே மீனராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டிரமம். மறுபடியும் சொல்கிறேன், மீனராசிக்காரர்களுக்கு இந்த வாரமே சந்திராஷ்டிரமமாக தான் ஆரம்பிக்குது. சந்திராஷ்டிரமம் இருந்தாலும் அப்படி ஒன்றும் பெரிய கெடுதல்கள்லாம் நடக்காது, ஏன்னா பௌர்ணமிக்கனால போய்கிட்டு இருக்கிறார். ஆனாலும் சந்திராஷ்டிரமம் ஒரு நிலையில் பார்த்தீங்கன்னா சுக்கரனுடைய வீட்டில் தான் இருக்கிறார், குறு பார்வையில் இல்லை. ஒரு நிலையில் மனசு கொஞ்சம் குழப்பமாகவே இருக்கும். ஆகவே மீனராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை இரவு, திங்கட்கிழமை அதிகாலை 12:35 புதன்கிழமை காலையில் 11:05 வரைக்கும் சந்திராஷ்டிரமம். ஆக என்ன நடக்குது, திங்கக்கிழமை முழுக்க, செவ்வாய்க்கிழமை முழுக்க உங்களுக்கு சந்திராஷ்டிரமம் ஆயிடுது. ஆக வாரத்தின் 2 நாட்கள் கொஞ்சம் குழப்பமாகத்தான் இருக்கும், இதை பண்ணலதா அதை பண்ணுறதான்ட்டு. ஆக என்ன பண விவகாரங்கள கொஞ்சம் கவனமாக இருங்க. யார்ட்டையும் ஒரு கேரண்டி கொடுத்துறாதீங்க. நம்ம ஃப்ரெண்டு தானே அப்படின்ற மாதிரி தூக்கி கொடுக்குற வேலையெல்லாம் வச்சுக்க வேண்டாம். ஒரு ப்ராமிஸ் கொடுக்க வேண்டாம். மிக மிக முக்கியமாக சோஷியல் மீடியாவில் கவனமாக அந்த 2 நாள் இருங்க. ஒரு பெண் வந்து சாட்டை கொடுக்குறா, நான் இன்னொன்று வேடிக்கையாக கூட சொல்லிடுவேன், சோஷியல் மீடியாவில் இன்ஸ்டாகிராம் எப்படின்னு எனக்கு தெரியல, ஆனால் ஃபேஸ்புக்கில் இந்த மாதிரியான விஷயங்களில் இருக்கிறதுல பெண் பேரில் இருக்கிறதுல பாதி பேர் ஆம்பளைங்க தான். ஆகவே சோஷியல் மீடியாவில் ஏமாந்துடாதீங்க. ஓடிபி கிடிபின்ற வார்த்தையை காதில் போட்டுறாதீங்க. சும்மா வந்து பேசிக்கிட்டே இருக்கேன், ஒருத்தர் ஓடிபி கேட்டார் டப்புன்னு சொன்னேன், பேங்க்கில் இருக்கிற காசை காணான்றதெல்லாம் சந்திராஷ்டிரமத்தில் தான் நடக்கும். ஆகவே சந்திராஷ்டிரமம் ஒரு 2 நாள், திங்கட்கிழமை செவ்வாய்க்கிழமை இருக்கிறனால, புதன்கிழமை காலையில் 11:05 வரைக்கும் இருக்கிறனால கொஞ்சம் கவனமாக இருங்க. இந்த 2 நாட்களுக்கு மட்டும் சோஷியல் மீடியாவில் கவனமாக இருக்கிறது, அந்த பதிவு பார்க்குறது, இந்த பதிவு பார்க்குறது, ஒரு டக்குன்னு கோபம் வந்து ஒரு மாதிரியாக ஒரு சொல்லு சொல்லிடுறது, சொந்தக்காரங்கக்கிட்ட, அப்பா அம்மா கிட்ட எதனா சொல்லிடுறது, புருஷ மண்டாட்டிக்கிட்ட எதனா சொல்லிடுறது, நண்பர்கள்ட்ட எதனா சொல்லிடுறது, இந்த மாதிரி என்ன வாயடக்கம் தேவை, நாவடக்கம் தேவையாக இருக்கக்கூடிய, கொஞ்சம் உங்கள் மனசை கட்டுப்படுத்தி கொள்ளக்கூடிய நாளாக முதல் 2 நாட்கள் இருக்குது. ஐயா வாரத்தில் என்ன 7 நாள் இல்லை, இன்னும் 5 நாள் இருக்குல்ல, அப்போ அந்த பிற்பகுதி 5 நாட்கள் அபாரமாக இருக்குங்க. 9, 10 இடங்களில் பௌர்ணமி சந்திரன் வலிமையாக இருக்கிறார். 10 இடத்துல இன்றைக்கு பௌர்ணமி சந்திரன் வந்திருக்கிறது, கடந்த காலங்களில் வேலை அமைப்பில் நிம்மதி இல்லாமல் இருந்தவங்க
ஒரு ஆபீசர் மேலே உட்காந்துக்கிட்டே நான் நோண்டு நோண்டு நோண்டுறான். உண்மையிலே அவன் முட்டாப்பையன், அவனுக்கு ஒன்றுமே தெரியாது. நான் தான் அந்த ஆஃபீஸில் முக்கியமான வேலை செய்கிறாள், நான் செய்கிற வேலையில் அவன் பேர் எடுத்துகிட்டு போகிறான். இந்த மாதிரியான மேலதிகாரிகள்கிட்ட எப்படி இதை ஒன்று இதை அப்ரோச் பண்ணுறது, இந்த மாதிரியான ஒரு சிக்கலான மனநிலைமையில் இருந்து கொண்டிருந்த மீனராசிக்காரர்கள் எல்லாருக்குமே மேலதிகாரி தொந்தரவு நந்தி விலகுதுன்னு சொல்லுவேன். 9-10 இடங்களில் சந்திரன் வலுவாக இருக்கும் பொழுது குருவின் பார்வை போன்ற சுக்கரனுடைய பார்வை போன்ற அமைப்புகளில் சந்திரன் வரும்போது நந்தி விலகும். அதாவது நம்ம வாழ்க்கையில் தடையாக எது இருக்கிறதோ அந்த நந்தி விலகக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக இப்போது இவர்களுக்கு உண்டு. மீனராசியில் பிறந்த புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒன்று, புரட்டாதி நட்சத்திரத்தில் என்னன்னு சொன்னால் சில அப்படியே இப்போ போகிறார், கடுமையான அழுத்தங்கள் என்ன சில வாரங்களில் புரட்டாதி நட்சத்திரங்களுக்கு கொடுப்பார். கும்பராசியில் பிறந்த புரட்டாதி நட்சத்திரக்காரங்களும் மீனராசியில் பிறந்த புரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கும் சில பல கடுமைகள் ஆரம்பிக்கும். அடுத்த வருஷத்துலேருந்து மார்ச் மாதத்துலேருந்து மீனராசிக்கார ஒட்டு மொத்தமாக மூன்று, புரட்டாதி, உத்திரட்டாதி, தேவதி, மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் அங்கே ஜென்மச்சனி ஆரம்பிக்கிறது. அதற்கு முன்னாலேயே யானை வரும் பின்னே மணியோசை வரும் முன்னே என்கின்ற அமைப்பாக புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு லேசாக மன அழுத்தம் ஆரம்பிக்கக்கூடிய அமைப்புகள். முக்கியமாக காதல் தோல்வி, இளையவங்களுக்கு அதுதானே காதல் தோல்வி, பிரேக்கப்பு, அப்படி இப்படி வேலையில் சிக்கல், எந்த ஒரு முடிவும் எடுத்துடாதீங்க. எல்லா வர ராசி பலன்லையும் இதைத்தான் சொல்லிக்கிட்டு வரேன். ஆகவே மன அழுத்தம் தரக்கூடிய சில விஷயங்கள் இப்போது புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கும் மற்றும் உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கும் அப்படியே ஸ்டார்ட் ஆகும். அடுத்த வருஷத்துலேருந்து பண விஷயங்கள், வாழ்க்கை விஷயங்களில் கொஞ்சம் தெளிவாக நீங்கள் இருக்க வேண்டும் என்பது விதி. பணம்னா என்ன, உறவுனா என்ன, நட்புனா என்ன, சில விஷயங்கள் 2025-2026 மீனராசிக்காரர்களுக்கு காட்டப்பட்டே தீரும். வேலை பற்றிய விஷயங்கள் வந்தே தீரும். ஆகவே நீங்களாக ஒரு மாற்றத்தை எதிர் பண்ணாதீங்க, நீங்களாக வேலையை விடாதீங்க. வருகின்ற ஒரு முடிவை மட்டும் ஏற்றுக்கொண்டு, வருகின்ற நட்பை மட்டும் அக்செப்ட் பண்ணிக்கொண்டு, வருகின்ற எல்லாத்துலேயும் ஒரு நிலையில் கொஞ்சம் தெளிவாக நிதானமாக இருக்கும். சிலது நடந்ததான் தீரும். என்ன தான் வந்து ஜோசியம், ஜோசியன்றது ஒன்று என்ன நடக்கும்னு சொல்கிறது தானே ஜோசியம், இதுதான் நடக்கப் போகிறது என்பதை உணர்த்துவது தான் ஜோதிடம். ஆகவே வருமுன் உரைப்பது ஜோதிடம் என்பதன் அடிப்படையில் இந்த வாரம் சில பல நல்லவைகள் மட்டுமே நடக்கும். சந்திராஷ்டம நாளான 2 தவிர்த்து மற்ற நாளெலாம் நல்லா தான் இருக்கும். பெரிய சோதனைகள் எதுவும் வந்துடாது. அடுத்த வருடம் வந்து எதுவும் பெரிய அகலக்கால் வச்சிடக்கூடாது என்பதற்கான சில கண்ணம், சில முன்னோட்டங்கள் இருக்கக்கூடிய வாரமாகவே அமைந்திருக்கிறது அனைத்து மீனராசிக்காரர்களுக்கும் இந்த வாரம். வாழ்த்துக்கள், எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள்.